சென்னையில் தவறான சிகிச்சையால் மாணவி பிரியா உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் பதிவு செய்த வழக்கு பிரிவில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. சந்தேக மரணம் என்ற பிரிவை மாற்றி கவனக்குறைவால் மரணம் விளைவித்தல் என வழக்கு பதிந்துள்ளனர். சட்ட வல்லுநர்களின் ஆலோசனைகளை பெற்று கைது நடவடிக்கை தொடங்கும் என பெரம்பலூர் போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர். மக்கள் நீதி மையத்தின் ஊடகப் பிரிவு சார்பில் செய்திக்குறிப்பு வெளியிடப்பட்டது. அதில் மக்கள் நீதி மையம் தலைவர் கமல்ஹாசன், கலைத்துறையில் தடைகள் தோல்விகள் என அனைத்தையும் எதிர்கொண்டு வென்றது போல அரசியல் தடைகளையும் தோல்விகளையும் தகர்த்தெறிந்து வெற்றி அடைவேன் என்று குறிப்பிட்டுள்ளார். ராகுல்காந்தியின் நடைப்பயணம் நேற்று 71வது நாளாக நடந்தது. மகாராஷ்டிராவில் உள்ள அகோலா மாவட்டத்தில் அவர் நடைப்பயணத்தை தொடர்ந்தார். அப்போது பேசிய அவர், நான் வீர சாவர்கரை பற்றி கூறிய கருத்துக்களை ஆதாரத்துடன் தெரிவித்துள்ளேன். மேலும் அவர் ஆங்கிலேய அரசுக்கு உதவியது தெளிவாகிறது. சிலர் எனது நடைப்பயணத்தை நிறுத்த வேண்டும் என்று கூறுகிறார்கள். வேண்டுமென்றால் எனது நடைப்பயணத்தை மகாராஷ்டிரா அரசு நிறுத்தி பார்க்கட்டும் என்றார். காசிக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையிலான கலாச்சார தொடர்பை புதுப்பிக்கும் நோக்கத்தில் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. இந்நிலையில் காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியை பிரதமர் மோடி நாளை முறைப்படி தொடங்கி வைக்கிறார். வாரணாசியில் உள்ள பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தின் அரங்கத்தில் தொடக்க விழா நடக்கிறது. அமெரிக்காவில் கடந்த வாரம் நடந்த இடைக்கால தேர்தல் மூலம் பிரதிநிதிகள் சபை குடியரசுக் கட்சியினர் கைக்கு சென்றுள்ளது. சபையின் அடுத்த சபாநாயகராக ஜனநாயக கட்சியின் நான்சி பெலோசிக்கு பதிலாக மக்கார்தியை குடியரசுக் கட்சி தேர்வு செய்துள்ளது. இந்நிலையில் சபாநாயகர் பதவியிலிருந்து நான்சி பெலோசி விலகப் போவதாக தெரிவித்துள்ளார். பாலஸ்தீனத்தின் காசாவின் வடக்கே ஜாபாலியா பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் இன்று திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தீ விபத்தில் மூச்சுத்திணறி மற்றும் உடல் கருகி 21 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இதில் 7 குழந்தைகளும் அடங்குவர். அவர்களது உடல்களை தீயணைப்பு படையினர் மீட்டனர். தென்கொரியாவின் டேகு நகரில் 15வது ஆசிய ஏர்கன் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்று வருகிறது. இதில் இந்தியாவின் ஜூனியர் பெண்கள் பிஸ்டல் அணி தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்தது. இதன் மூலம் இந்தியாவின் தங்கப்பதக்க எண்ணிக்கை 23 உயர்ந்துள்ளது.